Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாருமே நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த வைஃபை கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ற எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் தான் சம்டைம்ஸ் வந்து வைஃபை வந்து ஒர்க் ஆகாம போறது. அதாவது இந்த இடத்துல டாஸ்க் பார்ல வந்து வைஃபை அப்படின்ற ஒரு ஐக்கனே வந்து இல்லாம போயிடும். ஸோ இப்போ பாப்பா வந்து இந்த கம்ப்யூட்டர்ல வந்து காட்டுது, ஆனா இந்த வைஃபை அப்படின்றது சில பேருக்கு வந்து இல்லாம போயிடும். செட்டிங்ஸ்ல போயிட்டு நம்ம பார்ப்போமா இருந்தாலும் செட்டிங்ஸ் இந்த இடத்துலையுமே நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட்ல வந்து வைஃபை வந்து காட்டாது. ஸோ இந்த மாதிரியான வைஃபை சம்பந்தமான இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வைஃபை சம்மந்தமான எல்லா ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை தான் பார்க்க போவோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்தால் நான் தான் வீக்லி. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்து உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக செய்ய வேண்டியது நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் சர்ச் பாரில் வந்து கண்ட்ரோல் பேனல் அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணிட்டு வந்து கண்ட்ரோல் பேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்து ஓப்பன் பண்ணுவீங்களா இந்த மாதிரி தான் குட்டி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து அட்வான்ஸ் அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ரீஸ்டோர் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்து நெட்ஒர்க் செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா செட்டிங்ஸில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்தாலே வைஃபை வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரீசெட் பண்ணுறது மூலமாக உங்களால் வந்து சம்டைம்ஸ் வந்து வைஃபை ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படியும் சால்வ் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தா இந்த இடத்துல வந்து பார்ப்போமா இருந்தால் ஃப்ளைட் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ உங்கள் நெட்ஒர்க்ஸ் வந்து ஃப்ளைட் மோட்லேருந்து போட்டிருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா ஃப்ளைட் மோட்டில் போட்டிருப்போமா இருந்தாலுமே நம்மளால் வந்து வைஃபை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்ப்போமா இருந்தால் ஃப்ளைட் மோட்டில் போட்டிருக்கேன். ஸோ வைஃபை வந்து ஆஃபில் இருக்குது. நான் ஃப்ளைட் மோடை வந்து ஆஃப் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வந்து வயர்லெஸ் செட் டிவைசஸ் வந்து வைஃபை வந்து ஆன் ஆகிருச்சு. ஸோ நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து உங்கள் கம்ப்யூட்டர் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தா இந்த மாதிரி வைஃபை செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ட்ரபிள் ஷூட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தா வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து நெட்ஒர்க் சைடு வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்தால் இது வந்து ஒட்டோவாகவே டிடெக்ட் பண்ணி அது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லும், அதோட அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியும் தரும். ஸோ இப்போ பார்ப்போமா இருந்தால் செலக்ட் த நெட்ஒர்க் அடாப்டர் டயக்னோஸ். ஸோ இதில் வந்து நான் ஓல்ட் நெட்ஒர்க் அடாப்டர்ஸ் அப்படின்றத கொடுத்து நெக்ஸ்ட் பண்ணி கொள்கிறேன். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து டிடெக்ட் ஆகுது. ஸோ இப்படி நீங்களும் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் செய்கிறதன் மூலமாக உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்தால், அதாவது வைஃபைலேயோ எந்த இதுலேயுமே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்தாலும் இந்த ட்ரபிள் ஷூட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் வந்து அது இந்த ப்ராப்ளமை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ வைஃபை ஒர்க் ஆகாத ப்ராப்ளம்க்கு வந்து இந்த ஒரு மெத்தட் மூலமாக வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ பார்ப்போமா இருந்தால் என்ன வைஃபை சைடு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கா, ஸோ அதை வந்து அப்ளை திஸ் ஃபிக்ஸ் அப்படின்றத வந்து கொடுக்குது கேட்குது. ஸோ நான் அதை வந்து கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்படி கொடுக்குறது மூலமாக அந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்விங் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வந்து ஆகுது. ஸோ ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மெத்தட்டாக வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஒருத்தருக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோஸ்ட்லி ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே நம்ம கம்ப்யூட்டரில் ஏற்படுற சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளால் வந்து ஒட்டோவாக சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒருக்க வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து உங்கள் கம்ப்யூட்டர் டாஸ்க் பாரில் வந்து நெட்ஒர்க் ஆப்ஷனை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நெட்ஒர்க் இன்டர்நெட் செட்டிங்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுப்ப மாதிரி இந்த மாதிரி கண்ட்ரோல் பேனலில் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்ப்ப மாதிரி உங்கள் நெட்ஒர்க் அடாப்டர்ஸ் எல்லாத்தையுமே காட்டும். இதில் வைஃபை அப்படின்ற அடாப்டர் வந்து எனேபிளில் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த இடத்துல டிசபிளில் இருக்குமா இருந்தாலே நம்ம கம்ப்யூட்டரில் வந்து வைஃபை வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ அது வந்து எப்பயுமே எனேபிளில் இருக்கணும். ஸோ அது வந்து டிசபிள் ஆகியிருக்குமா இருந்துச்சுன்னா இந்த இடத்த வந்து ரைட் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் மெதட்டாக வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டர் சர்ச் பாரில் வந்து டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் நெட்ஒர்க் அடாப்டர்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா இருந்தால் உங்கள் நெட்ஒர்க் அடாப்டர்ஸ்க்கான டிரைவர்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் வைஃபை டிரைவரை வந்து நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபோர் டிரைவர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்து லெட் மீ பிக் ஃப்ரம் அ லிஸ்ட் அவைலபிள் டிரைவர்ஸ் ஆன் மை கம்ப்யூட்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்து இந்த இடத்துல வந்து உங்கள் வயர்லெஸ் டிரைவர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் பண்ணுவீங்களா இருந்தால் அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும்.
ஸோ இன்ஸ்டாலிங் டிரைவர்ஸ் இப்போ வந்து அப்டேட் ஆகுது. அதாவது டிரைவர்ஸ்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா இருந்தாலே இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ டிரைவரை வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றத. ஆஃப்லைனில் வந்து அப்டேட் பண்ண டிரைவர் வந்து செட் ஆகாட்டி நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டருக்கான வைஃபை டிரைவரை வந்து உங்கள் கம்ப்யூட்டர் மாடலுக்கான ஆஃபிஷியல் சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் சரி ஓப்பன் பண்ணி அதில் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் மாடலை டைப் பண்ணி அதுக்கான வைஃபை டிரைவரை வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க, சம்டைம்ஸ் வந்து சால்வ் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் சர்ச் பாரில் சர்வீசஸ் அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ண இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணுவோமா இருந்தால் இந்த மாதிரி தான் நம்ம கம்ப்யூட்டர் உள்ள சர்வீசஸ் எல்லாமே இந்த இடத்துல காட்டும். இதில் வந்து டிஹெச்சிபி கிளைண்ட் அப்படின்ற ஒரு சர்வீஸை வந்து நீங்கள் தேடி பிடிச்சிக்கொள்ளணும். ஸோ அல்பாபெட்டிக்கல் ஆர்டர் இருக்கனால நம்மளால் வந்து ஈஸியாக வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிக்கொள்ள முடியும். ஸோ டி அப்படின்ற ஆர்டரில் வந்து நம்ம பார்ப்போம் டிஹெச்சிபி கிளைண்ட். ஸோ இந்த சர்வீஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கா அப்படின்றத வந்து ஒருத்தருக்கு ஷுர் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த சர்வீஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கணும். அப்படி ரன்னிங்கில் இருக்காட்டி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்படின்றத கொடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இதுலேயே இந்த சர்வீசஸ்லேயே வந்து நெட்ஒர்க் சர்வீசஸ் எல்லாமே ரன்னிங்கில் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இந்த பாப்பமாக இருந்தால் இருக்குது நெட்ஒர்க் கனெக்ஷன், நெட்ஒர்க் கனெக்ஷன் ப்ரோக்கர், நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸ். ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே ரன்னிங்கில் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி ரன்னிங்கில் இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட ஸ்டார்ட் அப் டைப்புமே மெனுவலில் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. மோஸ்ட்லி இந்த சர்வீசஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்தாலே வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த வைஃபை ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை செக் பண்ணி பாருங்கள். இந்த எல்லா ஸ்டெப்ஸையுமே நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை ட்ரை பண்ணுறதன் மூலமாக வைஃபை ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட எந்த ஸ்டெப்பில் வந்து உங்கள் வைஃபை ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிச்சு அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குமா இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான சொல்யூஷனை வந்து நான் தாரேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.